உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருடம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ராசியினர் கலை சார்ந்த துறையில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் மற்ற ராசியினரை விட அதிக செல்வம் பெற்றிருப்பார்கள் உடல் வலிமை மன வலிமை இரண்டையும் பெற்றிருப்பார்கள் ரிஷபராசியினர் கடினமாக உழைப்பார்கள் நன்றாக சாப்பிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளை அனுசரித்து சமாளித்தாலும் பிடிவாதமான அணுகுமுறையை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பெயரை பெறுவார்கள் பொறுமை ரிசபம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பிடிவாதம் பேராசை மற்றும் கோபம் இவர்களின் பலவீனங்கள் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசவம் ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் இருக்கும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் அதன் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பணியில் போராட்டங்கள் இருந்தாலும் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் குருவும் சனியும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும் போராட்டங்கள் வெற்றி இரண்டும் இணைந்து இருக்கும் வருட ஆரம்பத்தில் சில மாணவர்கள் வெளிநாடு செல்வார்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்வில் பதட்டம் இருக்கும் ஏப்ரல் முதல் ஜூன் வரை நிலைமை சீராக இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி முதல் மார்ச் வரை குடும்பத்தில் சூடான வாக்குவாதங்கள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கண்களில் பிரச்சனை முதுகு வலி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தொழில் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இந்த வருடம் பணியில் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களே இருக்கும் நீங்கள் விரும்பும் வகையில் வேலை மாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் விரும்புபவர்கள் தங்கள் எண்ணம் ஈடேற காண்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சிறிது கவனமுடன் செயல்பட வேண்டும் தொழில் கூட்டாளிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதன் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் எனவே அதனை தவிர்க்க வேண்டும் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் உங்கள் பணியில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் நீங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக காண்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இதற்கடுத்து ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த வருடம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாகவே இருக்கும் வருட ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்காது உங்களுக்கு உங்களுடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குரு உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் சற்று ஆறுதல் அடைவீர்கள் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டங்களில் குரு உங்கள் நாலாம் வீட்டை பார்ப்பதால் சொத்துக்களில் முதலீடு செய்வது பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்துவீர்கள் உங்கள் ராசியில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் வந்து போகும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டங்களில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மனப்பதட்டம் ஏற்படும் என்றாலும் வருட மத்தியில் சுக்கிர நிலை காரணமாக உங்கள் உறவு முறை சீராகும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு சஞ்சரிக்கும் காலம் உங்கள் குழந்தைகளுடன் உறவுமுறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதற்கருத்து ரிஷபம் ராசிக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வருட ஆரம்பத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்றாலும் சனி உங்கள் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் பணவரவும் அதிகரிக்கும் மேலும் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சொத்துகள் சேரும் குறிப்பாக தந்தை சொத்துகள் குடும்ப விசேஷங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் பண பண பணம் செலவு செய்வீர்கள் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் நீங்கள் ஆன்மீக யாத்திரை அல்லது ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டங்களில் குரு உங்களுக்கு பண வரவை அதிகரிப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணியிடத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் பெரிய வகையிலான முதலீடுகள் செய்யும் எண்ணம் இருந்தால் நிபுணர்களின் ஆலோசனை பெற்று அதற்கேற்ப செயல்பட வேண்டும் இதற்கடுத்து ரிஷபம் ராசி மாணவர்களுக்கென்று பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் சிறிது தொல்லைகளையும் சந்திக்க நேரிடும் நீங்கள் சிறந்த கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கப் பெறுவீர்கள் படிப்பு முடித்தவர்கள் வேலை கிடைக்கப் பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வெற்றி காண்பார்கள் உங்களில் சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பிரயாணத்தின் போது உங்கள் மனதுக்கேற்ற நண்பர்கள் கிடைப்பார்கள் இதற்கடுத்து ரிஷபம் ராசிக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது வருட ஆரம்பத்தில் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் உங்கள் ராசியில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இருக்கும் காரணத்தால் அதீத தன்னம்பிக்கை காரணமாக சில துளைகளை சந்திப்பீர்கள் உங்கள் உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும் வருடத்தில் முதல் நான்கு மாதங்கள் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலும் சஞ்சரிக்கும் காலம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ ராகவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதற்கடுத்து ஓம் ஸ்ரீ கேதவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை ஜெபிப்பதன் மூலம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அகலும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிகழும் உங்களுக்கு ஜோதிடரை கலந்து ஆலோசித்து வைரக்கலை அணிய வேண்டும் ரிசவம் ராசிக்காரர்கள் அதற்கடுத்து தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் அளியுங்கள் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவுகளை கொடுங்கள் பரிகாரங்களை பற்றி விரிவாக அறிய இந்த ரிசபம் ராசிக்கு இந்த பதிவுகளை கொடுத்துள்ளேன் இதைத் தொடர்ந்து செய்து வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றிடுங்கள் உங்களுக்கான சாதகமான மாதங்கள் என்று பார்க்கும் பொழுது ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான மாதங்கள் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்கள் என்று பார்க்கும் பொழுது பிப்ரவரி மார்ச் ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்கள் ஆகவே இந்த சாதகமற்ற மாதங்களில் மிகவும் தெளிவாக கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் சின்ன சில சின்ன பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனைகளாக உருவெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் தெளிவாக இருக்க வேண்டும் கடன்களை கொடுக்க வேண்டாம் கடன்களையும் வாங்க வேண்டாம் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிஷபம் ராசிக்காரர்கள் நன்றாக பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் நல்ல மதிப்பாக வாழ்ந்து செல்வங்களை பெற்று இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்